வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஓபிஎஸ் அவர்களோட மனைவி விஜயலட்சுமி அவர்கள் காலமாயிட்டாங்க. இதுக்கு இடையில தமிழக அரசியல் களத்தில் உச்சகட்ட அரசியல் நாகரிகத்தை பார்க்க முடியுது. யாருமே எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் அந்த ஒரு களத்தில் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சருமான ஓபிஎஸ் அவர்களோட மனைவி விஜயலட்சுமி, இவங்களுக்கு கடந்த ரெண்டு வாரங்களாகவே உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க, அங்கே சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இவங்களை மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே மூட்டு வலி பிரச்சனை சொல்லுவாங்களே, அதான் ஏஜ் ஆக ஆக வரும் பாருங்க, அந்த பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூட்டு வலியை சார்ந்து நிறைய உடல் உபாதைகளையும் விஜயலட்சுமி அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தேனியில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலைங்க. நம்ம சென்னை பெருங்குடி பகுதி இருக்கல, அங்கே இருக்க ஒரு பிரபலமான மருத்துவமனையில் தான், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற படலம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு இவங்களோட உடல்நிலை கொஞ்சம் மோசமடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சிகிச்சைன்னு துரிதப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கடந்து உடல்நிலை சீராயிடுச்சுங்க. ஓகேவா, சீராயிடுச்சு, நல்லா தேறி வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவங்களுக்கு வயிற்று வலியும் இது கூடவே சேர்ந்து மூச்சடைப்பும் கொஞ்சம் ஹெவியாகிருக்கு. இதுவும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காங்க, கண்ட்ரோல் ஆகலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண வார்டில் வச்சு தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் உடம்புல அதிகமான தெரிஞ்சதுமே இவங்களை ஐசியூக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இது காரணம் இல்லாமல் ஐசியூக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்களே, இதெல்லாம் பெருசாக சிவியராக இல்லையே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. அவங்க ஐசியூக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிரதான காரணமே மாரடைப்பு ஏற்பட்டுச்சுங்க. ஸோ மாரடைப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஏன்னா பெட்டில் இருக்கிறவங்க மாரடைப்பு அப்படின்னாலே பழைக்கிறது கஷ்டம்தான் சொல்லிட்டு. விஜயலட்சுமி அவங்களோட விதியும் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அதிகாலை 6:45 விஜயலட்சுமி அவர்களோட உயிர் பிரிஞ்சதாக மருத்துவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சட்டப்பேரவைக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் நேராக கிளம்பி வந்த இடம் இந்த மருத்துவமனைக்கு தான். அங்கே வந்து மனைவியோட பூத உடலை பார்த்து அவ்வளோ அழுதாருங்க, கதறி கதறி அழுதுட்டு இருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் களத்தில் நல்லா கோலோச்சி நின்னதுக்கு பிரதான காரணம் எடுத்திங்கன்னா இந்த விஜயலட்சுமி அவர்கள் தான். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் கண்டிப்பாக இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த பெண் தாயை விட தாரமாக இருக்கும்னு அதிகமாக சொல்லுவாங்க. இங்கேயே அதான் நடந்திருக்கு. ஏன்னா தேர்தல் காலங்களெல்லாம் களப்பணி நிகழ்த்தின வேலையை கூட விஜயலட்சுமி அவர்கள் பார்த்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் வரும்போதும் அவங்க இவர் கூட அவ்வளோ பக்கபலமாக நின்றுருக்காராம். இதை நான் சொன்ன விஷயம் மட்டும் கிடையாது, அதிமுகவோட முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஓபிஎஸ் தரப்பினர் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். அதாவது அண்ணன் ஒரு பக்கம் புயல் மாதிரி போயிட்டுருக்காரு அப்படின்னா இன்னொரு பக்கம் அண்ணியை நாங்கள் அது மாதிரி பார்ப்போம். அரசியல் களத்தில் அவர் அப்படி இருக்காருன்னா அரசியல் களத்தில் அவர் மேலே மேலே போகிறதுக்கு காரணமாக இருந்தது அண்ணிதா அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே இப்போ இருக்க அடித்து சொல்கிறாங்க. இதுக்கு கடந்த கால தேர்தல்களில் விஜயலட்சுமி அவர்கள் ஆற்றியிருந்த களப்பணியை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒருத்தரோட மறைவுக்கு பிரதமர் மோடி வரைக்கும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே புரிஞ்சிருக்கும். குறிப்பிட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்திர பக்கபலமாக அந்த மரணித்த பெண்மணியும் ஆணும் இருந்திருப்பாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இங்கே தான் நடந்திருக்கு, பிரதமர் அவர்களை இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் விஜயலட்சுமி அவர்களை இழந்து வாடுற ஓபிஎஸ் குடும்பத்தினருக்கு மன வலிமை கொடுக்கணும் இறைவா அப்படின்னு அவர் வேண்டுறதா பிரதமர் அவர்கள் இரங்கல் கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயலட்சுமி அவர்களோட சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க உத்தமபாளையம் பகுதி தான். இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் கணவர் ஊரான தேனி பெரியகுளம் பகுதி இருக்கல அங்கே இடம் பெயர்றாங்க. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சென்னையில் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு வேலை இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாகவே ஒரு ரெண்டு வீட்டு பக்கத்துனா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, இதனாலே விஜயலட்சுமி அவர்கள் சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ குடும்பத்தோடு தான் இங்கே இருந்தாங்க, அதுவோ வாடகை வீட்டின் கதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த தம்பதிக்கு ரெண்டு மகன்கள் ரவீந்திரநாத் அண்ட் ஜெயபிரதீப், ஒரு மகள் இருக்காங்க பேரு கவிதா பானு. விஜயலட்சுமி அவர்கள் எப்படி காலமானாங்க இதை பற்றி பார்த்துட்டோம். விஜயலட்சுமி அவர்கள் காலமான விஷயம் இருக்குல்லங்க, இதை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் உச்சகட்ட அரசியல் நாகரிகத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா என்னதான் கருத்து முரண்கள் கொள்கை முரண்கள் இருந்தாலும் கூட ஒரு மறைவுன்ற விஷயம் ஒரு அரசியல் தரோட வீட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இகழ்ந்தவங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லதான் வருவாங்க. தமிழக அரசியல் களத்தில் நடந்துச்சு வந்தாங்க எல்லாருமே. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லதாக இருந்தால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் டைரெக்டாக கிளம்பி சென்னை பெருங்குடி மருத்துவமனை இருக்கு பாருங்க அங்கேயே போயிட்டாங்க. அவர் போன நேரத்திலேயே ஓபிஎஸ் அவர்கள் அழுதுகிட்டு இருந்தார். ஏன்னா மனைவி கண்ணு முன்னாடி இப்போ இல்லை இல்லையா, அழுதுகிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு ஓபிஎஸ் அவர்களோட கையை பிடித்தபடியே ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொன்னாங்க. இந்த ஆறுதல் சொல்கிற படலத்தில் ஸ்டாலின் மட்டும் அங்கே கலந்துக்கல, ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்த்து அவரோட மகனும் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலினும் கலந்துட்டு இருந்தார். இவர் கூடவே முக்கியமான அமைச்சர்களையும் அங்கே பார்க்க முடிஞ்சதுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தது கூட விடுங்க,
யாருமே எதிர்பார்த்திராத ஒரு முகத்தையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அவங்க தான் சசிகலா அவர்கள். தர்ம யுத்தம் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறது இதுதான் முத முறை. நேருக்கு நேராக சந்தித்து பேசுகிறதும் இதுதான் முத முறை. சசிகலா அவர்கள் அந்த சென்னை பெருங்குடி ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போனாங்க. போனவங்க காருக்கு முன்னாடி அந்த முகப்பில் அதிமுக கொடியை மாட்டிக்கிட்டு தான் போனாங்க. இப்போதையும் துக்ககரமான விஷயம் நடைபெற்று இருக்கலையே ஹாஸ்பிட்டல் சார்ந்து, ஸோ அதனால் இது யாருமே பெருசாக கேர் பண்ணலை. போனவங்க உள்ளே டைரெக்டாக கிளம்பி போகிறாங்க. ஓபிஎஸ் அவர்களை பார்க்குறாங்க, அவர் அழுதபடியே நின்றுக்கிட்டு இருந்தாருங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு அருகில் போன சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களோட கையை பிடித்தபடியே ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு விஷயம் தெரியுமாங்க, இந்த ஆறுதல் சொல்கிற படலம் அப்படின்றது நிமிஷங்கள், ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் நடந்து முடியல, 25 நிமிஷங்கள் வரைக்கும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதற் பாதி நிமிடங்கள் நின்றபடியும் 2ஆம் பாதி நிமிடங்கள் அமர்ந்தபடியும் ஆறுதல் படலம் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆறுதல் சொல்கிற நிகழ்வினப்போ அங்கே அமமுக நிர்வாகிகளும் இருந்தாங்க, அதிமுக நிர்வாகிகளும் இருந்தாங்க. இந்த ரெண்டு பெருந்தலைகள் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ரெண்டு தரப்புல இருந்த முக்கியமான நிர்வாகிகள் பேசுகிறதையும் பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே இதில் இருந்தாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை தவிர தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காங்களே, அவர் மட்டும் சசிகலா அவர்கள் உள்ளே வந்த அந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லை. ஓபிஎஸ்க்கான ஆறுதல் படலத்தில் நம்ம மனசு ரொம்பவே ஊறுக வைக்கிற ஒரு காட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்சி தான். உலகத்தில் எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் வரக்கூடாத காட்சின்னு சொல்லுவாங்களே, ஆனால் பெரும்பாலான ஹஸ்பண்ட் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு காட்சி தான் இந்த காட்சி. மேலே மனைவியோட புகைப்படம் இருக்குது, மாலை மாட்டப்பட்டிருக்கு, கீழே ஓபிஎஸ் அவர்கள் உடஞ்சி போய் உக்காந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு ஆண்மகன் சாதிக்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் பிரதான காரணமே அவருக்கு பின்னாடி இருக்க மனைவின்ற ஸ்தானத்தில் இருக்க அந்த பெண்மணி தான். அவங்க இல்லை அப்படின்னா, அந்த பெரிய பில்லரே கூட இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட லைஃப் எப்படி தனியாக லீட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இந்த புகைப்படத்தை பார்க்குறப்ப எனக்கு அதாங்க தோணுச்சு. மக்களே, அரசியல் நாகரிகத்தோட உச்சகட்டத்தை தெளிவாக இந்த ஒரு இறப்பின் மூலமாக பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. மனுஷ வாழ்க்கை அவ்வளோதான், எல்லாருமே கடவுள் கிடையாது அமரராக இருக்கிறதுக்கு. ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு தான் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இறுதி ஊர்வல நிகழ்ச்சிக்கு வந்து போகிறவங்க எல்லாருமே, பா நல்ல மனுஷன்ப்பா, நல்லா வாழ்ந்தார்ப்பா, இவங்க நல்ல பெண்மணிப்பா, எவ்வளோ பெரிய எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, அது இது நல்லா பெருமையாக பேசுவாங்க. இந்த பேச்சுகள் இருக்குல்ல, பாசிட்டிவான பேச்சுகள், இதை வச்சு தான் ஓகேப்பா இவங்க இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கான்னு ஒரு நிலைப்பாடு வரலாம். அதுவே இறுதி ஊர்வலத்துக்கு வந்திருக்கவங்க நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னா அதிலே மக்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மோசமான வாழ்க்கையை அந்த குறிப்பிட்ட நபர் வாழ்ந்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயலட்சுமி அவர்களோட இறுதி சடங்கு நிகழ்வுக்கு வந்த எல்லாருமே இவங்களை அவ்வளோ பாராட்டி தான் பேசினாங்க. இருக்கிறப்ப அந்த அளவு எல்லாருக்குமே நல்லது பண்ணாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் வளர்ச்சிக்கு இவங்களை தவிர பெரிய காரணம் வேற யாருமே கிடையாது, அது இதுன்னு பேசினாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இவங்க எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை நாம மட்டும் பெருசாக பேசினா பார்த்தாது இல்லையா, தமிழக அரசியல் களத்தோட முக்கியமான தலைகள் இருப்பாங்களே அவங்க விஜயலட்சுமி அவர்களை பற்றியும் அவர்களோட மறைவை பற்றியும் என்னென்ன பேசுகிறாங்க நீங்களே பாருங்கள். இதோட ஷோவை முடிச்சிடுறேன், அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த நாட்டையே ஆளுகிற உயரத்திற்கு வந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு அரும்பெரும் துணையாக நின்றவர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள். காலையில் 9 மணிக்கு உடல் நலமடைந்து விட்டார். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்கிற நிலையில் இரவு வீட்டுக்கு சென்றவர்கள். அதிகாலையில் இப்படி ஒரு துயர நிகழ்வு நிகழ்ந்துவிட்டது. இது மிகுந்த மன வலியை தருகிறது. ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்னால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பவர். அவரை இழந்து வாடுகிற அண்ணன் ஓபிஎஸ் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அதிமுக தோழர்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்திருக்கின்ற அவருக்கு
அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் துணைவியார் விஜயலட்சுமி அம்மையார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய துணைவியார் மிகப்பெரிய பலமாக, மிகப்பெரிய அரணாக, அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்பவராக இருந்தார். அவர்களுடைய இல்லத்திற்கு செல்பவர்களுக்கு நல்ல விருந்தோம்பலை அவர் வழங்குவார். இன்றைக்கு அவருடைய மறைவு ஓபிஎஸ் அவர்களை நிலைகுலைய செய்திருக்கிறது. அவருக்கு நாங்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறோம். அவரை இழந்து வாடுகிற திரு ஓபிஎஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிக சுண்டு பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சருடைய துணைவியார் மறைவு என்பது அவருடைய ஒரு இக்கட்டான நிலையில் முன்னாள் முதல்வர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இழப்பு ஒரு பேரிழப்பாக, தாங்க முடியாத இழப்பாக இருக்கிறது. அவருடைய பொது வாழ்க்கையில் மிக பின்பலமாக இருந்த ஒரு துணைவியார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சருடைய துணைவியார் மறைவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் அன்னாருக்கும் ஆழ்ந்த ஒரு பலமாக இறைவன் தர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி அவருடைய குடும்பத்தாருக்கு உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தமிழ்நாடு மனிதனுடைய பேரமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.